சூரியனை ஆய்வு செய்வதற்காக விண்ணில் ஏவப்பட்ட ஆதித்யா-L1 விண்கலம் புவி சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. ஐரோப்பா, அமெரிக்கா, ஜப்பான், சீனாவிற்கு பிறகு சூரியனை ஆய்வு செய்ய போகும் ஐந்தாவது நாடு என்ற பெருமை இந்தியாவுக்கு கிடைத்தது. இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் முதல் முறையாக சூரியனை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா-L1 விண்கலத்தை வடிவமைத்துள்ளது. மொத்தம் 1480.70 கிலோ எடை உடைய அந்த விண்கலத்தை சுமந்தபடி சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து PSLV-C57 ராக்கெட் இன்று காலை 11:50 மணிக்கு சூரியனை நோக்கி பாய்ந்தது. விண்ணில் ஏவப்பட்டு 1 மணி நேரத்திற்கு பிறகு திட்டமிட்ட புவி சுற்றுப்பாதையில் PSLV-C57 ராக்கெட்டிலிருந்து ஆதித்யா விண்கலம் வெற்றிகரமாக பிரிந்தது. இந்த விண்கலம் பூமி சூரியன் அமைப்பில் பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தூரம் உள்ள லாக்ரேஞ்ச் L1 மையப்புள்ளியில் ஆதித்யா-L1 விண்கலம் 125 நாட்கள் பயணத்திற்கு பின் நிறுத்தப்படும் என்றும், அங்கிருந்தபடி விண்கலத்தில் பொருத்தப்பட்டுள்ள 7 அதிநவீன கருவிகள் வாயிலாக சூரியனின் வெளிப்பகுதி, வெப்பச்சூழல், வளிமண்டலம் மற்றும் வெப்பநிலையின் இயக்கவியல், ஒளிவட்டம், கதிர்வீச்சு, காந்தப்புலம், சூரிய காற்றின் தன்மை, சூரியனின் எக்ஸ்ரே கதிர் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது.